வித்தியாசம். நமக்கு அது நடக்கிற வரைக்கும் ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்கோ எக்கோ படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். எக்கோ இயக்குனர் நவினேஷ் கணேஷ் இயக்கத்தில் ஸ்ரீகாந்த், வித்யா, பிரதீப் நடிக்கும் திரைப்படம் தான். இப்படத்தை பற்றிய அறிவிப்பு வந்து 2020 அக்டோபர் 5ஆம் தேதி வந்து இணையத்தின் மூலமா வந்து இப்படப்படைப்பு வந்து பூஜை மட்டும் நடந்துச்சு. இதோட கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பல வருடங்களுக்கு பின் அசத்தலான கதைக்களத்தில் ஸ்ரீகாந்த் மீண்டும் தமிழ் சினிமாவில் நாயகனாக களமிறங்கியுள்ளார். எக்கோ சத்தம் கேட்பதால் இவருக்கு நடக்கும் இன்னல்கள் மற்றும் இந்த படத்திலோட முழு கதையோட சொல்லலாம். தனது அம்மாவின் ஆசைக்காக காதலியை மறந்து வித்யா பிரீத்தியை திருமணம் செய்து கொள்கிறார். ஸ்ரீகாந்த் இவர்கள் சந்தோஷமாக வாழ்கின்றனர். வித்யா பிரீதிவுக்கு பேய் படம் பார்த்தாலே பயம் வருகிறது. இதனை பெரிதாக அரட்டி கொள்ளாமல் இருக்கும் ஸ்ரீகாந்த் ஒரு கட்டத்தில் வித்யா பிரீத் பயத்தால் தற்கொலை செய்து கொள்கிறார். பின் ஸ்ரீகாந்த் தனது காதலி பூஜாவுடன் வாழத் தொடங்குகிறார். பின் ஒரு சில நாட்கள் ஸ்ரீகாந்த் மீண்டும் அதே குரல் கேட்கிறது. பின் என்ன ஆனது என்பதுதான் அந்த படத்தோட முழு கதையோட சொல்லலாம். சொல்ல போனா அந்த படத்துல வந்து ஸ்ரீகாந்த் வந்து ஒரு சைக்கோ கொலகாரனா வந்து இருக்காரு. அவர் வேலை பார்க்கும் ஆபீஸ்ல வந்து அவர் சேர்மனா வந்து காதலிக்கிறாரு. அவர் காதலிச்சு கடைசியில் என்ன ஆச்சுன்னா அப்பாவி மாதிரி நடிச்சு அது எல்லாத்தையுமே நம்ம அனுபவிக்கலாம் அப்படிங்கறத திட்டம் போடுறாரு. இந்த திட்டத்துல வந்து அவங்க அம்மா வந்து ஒரு நாள் வந்து இந்த மாதிரி வந்து நான் ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன், நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னோன்னையும் வற்பத்தினோனையும் இவர் வேற வழி இல்லாம அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிடுறாரு. அந்த பொண்ணு வந்து இவருக்கு வந்து சுத்தமா பிடிக்கவே இல்லை, ஆனா அதை வந்து கற்புமாக்கிட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தன் காதலியை வந்து திருமணம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி தன்னோட மனைவியை வந்து வித்தியாசமாக சாஃப்ட்வேர் மூலமாக கம்ப்யூட்டர் மூலமாக பேய் படம் எல்லா ஸ்டோரி எல்லாத்தையுமே வந்து படித்து நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் செய்யாமல் படித்து வந்து அவன் மனைவியை வந்து வித்தியாசமாக வந்து டார்ச்சர் கொடுக்குறாரு. அதை பார்க்கவே நமக்கும் அந்தளவுக்கு வந்து ஒரு இட்டிக்கா வெறுப்பாக இந்த மாதிரி ஒரு உலகத்தில் வந்து இந்த மாதிரி ஆளுங்க இருப்பாங்களா அப்படின்னு தோணும். தன் மனைவி வந்து வித்தியாசமாக டார்ச்சர் பண்ணதுனால அவங்க வந்து ஒரு கட்டத்தில் வந்து தற்கொலையை வந்து செஞ்சுக்கிறாங்க. பின்பு வந்து அவர் வந்து நினைச்சது போலவே வந்து ரெண்டாவது வந்து திருமணத்துக்கு வந்து தயாராகி ரெண்டாவது வந்து அவங்க இந்த சேர்மனை வந்து கல்யாணம் முடிச்சிடுறாரு. கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க மனைவிக்கு என்ன டார்ச்சர் கொடுத்தாரோ அதே மாதிரியே வந்து இவருக்கும் அது வந்து அவங்களுக்கு பேய் எல்லாமே வந்து தெரியற மாதிரி ஒரு சத்தம் எக்கோ சத்தம்லாம் அலறல் காது இதெல்லாம் வந்து கிளியிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டான சவுண்டு வந்து கேட்குது. அப்புறம் வந்து இவர் வந்து என்ன பண்ண அப்படின்னு ஒரு மந்திரவாதிட்ட போறாரு. மந்திரவாதிட்ட போனவனே அங்கே யார் இருக்கிறதுனா நம்ம விஜய் படத்தில் கிள்ளியில் அப்பாவாக இருக்கார்ல அவர் தான் வந்து மந்திரவாதியாக இருக்காரு. அவர் தான் வந்து கேட்டு போய் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னவனையும் நீ உண்மையை மட்டும் சொல்லு அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னவனையும் இல்லை இந்த மாதிரி வந்து என் முத பொண்டாட்டிக்கு வந்து நான் இந்த மாதிரிலாம் டார்ச்சர் கொடுத்தேன் அப்படி எப்படின்னு கேட்கல அவர் ஒவ்வொன்றா கேட்கல அவருக்கு அண்ணன் வந்து கலங்குற மாதிரி ஆயிடுச்சு. இப்படி ஒரு மனுஷனா புருஷனா அந்த இப்படியா பிடிக்கலன்னா நீ அப்பவே சொல்லியிருக்கலாம்ல அந்த பொண்ணை இப்படி டார்ச்சர் பண்ணி கொலை செஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி தற்கொலை செய்கிற அளவுக்கு வந்து நீ தூண்டி வச்சிருக்கியே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அது சொன்னவனையும் என்னால் வந்து உன்னை பார்க்கவே முடியாது முடிஞ்ச நீ யார்கிட்ட வேணாலும் பார்த்துக்கோ அப்படின்னு அந்த கதையில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கதையை வந்து இதுதான். இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா அந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தோட ரேட்டிங் வந்து 10க்கு 5.5 தான் வந்து கொடுக்கலாம். ஏன்னா ஸ்ரீகாந்தோட நடிப்பு தான் வந்து வேற லெவலில் ஓகேன்னு சொல்லலாம். மற்றபடி இந்த படத்தில் வந்து கதைன்னு சொல்லப்போனால் ஒன்றுமே இல்லை. அடுத்தவங்க வந்து இப்போ வந்து பிடிக்காத ஆளை வந்து மனைவி வந்து கல்யாணம் பண்ணிட்டுனா அந்த மனைவி வந்து எப்படி எப்படிலாம் டார்ச்சர் பண்ணுறாங்க அதுதான் இந்த படத்தோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை.